பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தின நாளிலும் ஆண்டவரை வழிபடியபடியாக இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கிறேன். நாம் நம்முடைய இல்லங்களில் இருந்தபடியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சுதந்திர தினத்தின் சுவாச காற்றை நாங்கள் சுவாசிக்கிற இந்த வேளையில்தாமே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அதற்கென்று பாடுபட்ட அதற்கென்று பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சுதந்திர தலைவர்களை நினைவு கூறவும் இந்த திருவிழிபாட்டில் நாங்கள் பங்கு பெறவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை கர்த்தரின் ஆசீர்வாதம் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் வழி நடத்துதலும் எங்கள் மத்தியிலே காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இதில் பங்கு பெறுகிற இணைய வழியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உம்முடைய பிரசன்னம் காணப்படட்டும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை செவங்கிலும் தூய தந்தையே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இல்லங்களில் இருந்தபடியே எழுந்து நின்று ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். நாம் நின்ற வண்ணமாகவே நமக்கு அருகாமையில் உள்ள காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்திலே பக்கம் எண் ஒன்றில் உள்ள இரண்டாம் ஆராதனை பின்பற்றுவோம். பக்கம் எண் ஒன்று, இரண்டாம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் எண் நான்கு, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமே. பக்கம் எண் ஐந்து, எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே,
எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் பாவ அறிக்கை பாவத்தை குறித்து திருமறை கூறும் வசனங்களை நாம் கவனத்துடன் கேட்போம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன் உம்முடைய கூலிக்காரலில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் கடவுள் ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே இருக்கிறார் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம் சர்வ வளமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மீண்டும் ஒரு விசை மிகுந்த மனத்தாழ்மையோடு கீழ்காணும் இரண்டாவது பாவறிக்கை ஜபத்தின் வாயிலாக அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்தவர்களாக கடவுளை நோக்கி அறிக்கையிடுவோம் எல்லாரும் சேர்ந்து எங்கள் தந்தையாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவலுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பின் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக ஆமீன்அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசமே சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மறித்த நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அவர்களுடைய தியாகத்தை நாம் நினைவு கூற இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவனமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தவும் இந்த நாடு நம்முடைய இந்திய தேசமானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய தேசத்திற்காக தேசத்தின் மீட்பிற்காக செபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு பேப்டிசம் டையிங் அண்ட் ரைசிங் அப் வித் கிரைஸ்ட் திருமுழுக்கு
கிறிஸ்துவுக்குள் மரித்தலும் உயிர்த்து எழுதலும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் திருவசனங்கள் 11 தொடங்கி 24 முடிய உள்ள திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சங்கீதத்தின் பகுதியாக 29 சங்கீதம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 6 அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய உள்ள திருமறை பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தி பகுதியிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12 அதிகாரம் திருவசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய உள்ள திருமறை பகுதி நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பேப்டிசம், டையிங் அண்ட் ரைசிங் அப் வித் கிரைஸ்ட், திருமுழுக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தலும் உயிர்த்து எழுதலும் என்ற தலைப்பிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வேத பகுதி, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12 அதிகாரம் 20 26 முடிய உள்ள திருமறை பகுதியின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்பது நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே மிக முக்கியமான ஒரு சாக்ரமந்தாக இருக்கிறதை நாம் அறிந்ததே. திருமுழுக்கு என்பது நம்முடைய உள்ளான மனமாற்றத்தின் வெளிப்படையான அறிவிப்பாக திருமுழுக்கு இருக்கிறது. இந்த திருமுழுக்கு என்பது ஆதி காலத்திலிருந்தே பல்வேறு நிலைகளிலே வேதத்தின் அடிப்படையிலே தவறான புரிதலின் அடிப்படையிலே அநேக திருச்சபைகள் எழும்பி இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு ரிச்சுவலாக, ஒரு சடங்காச்சாரியமாக பார்ப்பதில் நிமித்தமாக ஒவ்வொரு நிலைகளிலும் பல்வேறு தவறான உபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அடிப்படையிலே ஒன் லார்ட் ஒன் பேப்டிசம், ஒரே கடவுள் ஒரே திருமுழுக்கு என்ற அந்த புரிதலை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பின்பற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு என்பது திருமுழுக்கின் மூலம் நாம் அவருடன் புதைக்கப்பட்டோம், பிதாவின் மகிமையால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய வாழ்க்கை வாழ எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார். திருமுழுக்கு என்பது நாம் கடவுளோடு கூட இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார், அதே போல நாமும் திருமுழுக்கின் வாயிலாக மரணத்தை தழுவுகிறோம். அந்த திருமுழுக்கின் வாயிலாக கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரோ அதே போல ஒரு புதிய வாழ்க்கை வாழ நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்று சொல்லி இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே, அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி யோவான் 12:20-26 அடங்க உள்ள திருமறை பகுதியை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இங்கு இயேசு கிறிஸ்துனுடைய சீடராய் இருந்த பிலிப்புவினிடத்திலே எருசலேமிலே ஆலயத்திலே வழிபட வந்த சில கிரேக்கர்கள் அவரிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி முறையிடுகிறார்கள் என்று நாம் அந்த திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட அந்த பிலிப்பு அதை அந்திரேயாவின் இடத்திலே அறிவிக்கிறார். அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த காரியங்களை குறித்து அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்பொழுது 23 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாக காத்து கொள்வான் என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தையிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு 2 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். முதலாவது, திருமுழுக்கு இட் இஸ் எ டைம் டு ரிப்பண்ட். திருமுழுக்கு என்பது நாம் மனந்திரும்புவதற்கான நேரம் என்று சொல்லி முதலாவது தலைப்பின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம்.
இங்கு மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இந்த வேளை வந்தது என்பதை அந்த வார்த்தையை சற்று நாம் ஆழ்ந்து பார்ப்போமானால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கானாவூர் கல்யாணத்திலே அங்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் இயேசுவினிடத்திலே வந்து அந்த காரியத்தை குறித்து முறையிடுகிறார். அப்பொழுது இயேசு கூறின வார்த்தை 4 வசனத்திலே பார்க்கிறோம், என் வேளை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் வேளை இன்னும் வரவில்லை. 7 அதிகாரம் 6 வசனத்திலையும் அப்படியாக தன்னுடைய சகோதரர்கள் வந்து குறிப்பிடும் பொழுது, அற்புதத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 4 அதிகாரத்திலே சமாரிய பெண்ணிடத்திலே உரையாடி கொண்டிருக்கும் பொழுது 23 வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் யோவான் 5 அதிகாரம் 25 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு அதே போன்றதொரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். 23 வசனத்திலே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளை என்று சொல்லும் பொழுது ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போமானால், இது ஆண்டவரை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு பரந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு புது வாழ்வுக்குள்ளாக மக்கள் வருகிறதை ஆண்டவர் கூறுவதாக இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள இறையியலாளர்கள் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் புதிய வாழ்வுக்குள்ளாக வருகிற அந்த காலத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு எருசலேமிலே ஆலயத்திலே வழிபடும்படியாக வந்த கிரேக்கர்கள், இந்த கிரேக்கர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஹெலனிஸ்ட் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுவார்கள். அவர்கள் ஒருவேளை கிரேக்கத்திலிருந்து யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, யூத மதத்தமைந்தவர்களாக இருக்கலாம் என்றும், அல்லது யூதர்கள் கிரேக்க மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி இறையிலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் அங்கு வந்ததின் நோக்கம் என்ன? பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு யூத மத வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற அவர்கள் பிலிப்பினிடத்திலே வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆலயத்திலே வழிபடும்படியாக வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்டு அவருடைய காரியங்களை நன்கு அறிந்தது நிமித்தமாக ஒருவேளை அவர் இங்கு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்க விரும்பி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு அவர்களை அந்த காரியங்கள், அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவானது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக இந்த திருமுழுக்கு என்பது கடவுளுடைய வார்த்தையை கேட்டவர்கள் அவரை காண வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறதாக இருக்குது. திருமுழுக்கு என்பது ஏதோ ஒரு சாக்ரமந்து மாத்திரம் அல்ல, இட்ஸ் எ டைம் டு ரிப்பண்ட், மனம் திரும்ப வேண்டும். நாம் இருக்கிற நிலைகளிலிருந்து ஆண்டவரை பார்க்க விரும்புகிறவர்களாக, அவருடைய போதனை கேட்டவர்களாக மாத்திரம் அல்லாமல், அவருடைய வார்த்தையை அவரை தரிசிக்கக்கூடியவர்களாக, அவருடைய வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்களாக, அவருடைய போதனைக்கு திரும்புகிறவர்களாக நம்மை மாற்றக்கூடியதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதை நாம் இந்த திருமறை பகுதியிலே காண முடிகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் மனமாற்றம் அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் மனமாற்றம் அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய திருமுழுக்கை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி அவருக்குள்ளாய் அடக்கம் செய்யப்படவும்,
उड़ोड़कूर पिनेमी वेदम वे नाम तिरम पे पार्को इंडवे नाम पार्क कार्यमें तिरमुक बैप्टिज्म इट इस टाइम टू रिन्यू तिरमुक नमें नामेपूर तरण अभी नाम पार्को इं आवर सुलुग्रार अंद ऊमार वसन मेय्यवे मेय्यवे नान उग्रेन गोधम मणियान नागा तनि से आगे मिंद पलने कोई आंडवर सुलुग्रार गोधम मणियान नागा तनि से आगे मिंद पलने कोई नारांशते मिवक अंडवर येसु कृष्ण उलगत वह मरीते अंद रिमित नमुके मीट उ मरण तमित उल निमित नमुके मीट अंद सत्य आंडवर अंग मिवक अमुक अविकार कार्य मूल अदल वसन अच्छी मूल नमक अड़प नमुक तन जीवन स्नहिक्रवन अवान उलक तन जीवन वेक्रवनो नि्य जीवकाल अड़प नमक नाम पार्को इत उल कार्य नाम मरीपोमाना नि्यती कार्य नाम नि्य काल पिपोम आंडवर अंदर पार्को अच्छे नमक अरविक नाम पार्को अब उलक कार्य मीद नाम को अलगती कार्य मीद नाम को अलये अंद विश्वास माची आंडवर के नेर नम्बे विश्वास तरप अना तिरमुक नम्बे पलयव कली जीवन नाम एलुग्रोमो अंद नई और साधारण नीयद बड़ी की नमदे तिरमुक मुंबे वावे और मेपे मैं उम्मीद नाम क्रिस्तुव को मरीत अटक जीवन और उड़ी अडया उलक नाम का आंडवर वो मनमा और नई को नाम वर आंडवर नमक और अलपक नाम पार्को प्रियमानवर इपत् आसन ऊलियमाना पिपच कड़वन आंडवर सुलुग्रार आंडवर नमक और अलप नानूम अट्ठाईपड़ा अवरे पिंतर आंडवर नमक और अलपे नाम पार्को प्रियमानवर इप्पे कड़वोड़कूड मरीते सायल मीनपिकवर मन तुरु समुदाय पड़ता समुदाय उवा नाम उय्तोमा नाम सड़े काले वेल अल्प प्रियमानवे अदमात्रा नाम पार्क्रोम आराम वसन नगे ऊलियम पिधावानवर गणम पार्योड़ आंडवर अवग्रार पिधावानवर गणम आंडवर नाईवर प्रियमानवर नाम एप्पे काम नमें नाम सीधि पार्क अल्पक्रोम एप्पे नाम का नाम तिरमुक और साधारण नीले और सड़ाचार्य पार्क बड़ी की और उड़ अडयापिक मन तुम्हें अडयापान अरिक अडयापुद समुदाय अडयावर पार्क्रोमा
என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த சுதந்திர தினத்தின் நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாம், இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாம், நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தை எப்படிப்பட்ட நிலைகளிலே பாதுகாக்கிறோம் என்பதையும் இந்த காலை வேளையிலே நம் அனைவரும் கடவுளுடைய துணையோடு ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிதாக்கப்பட்டவர்களாக ஒரு புதிய சமுதாயமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது பழைய வாழ்வின் சாயல் நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிடில் அது பலன் தராது, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பழைய வாழ்க்கைக்கு மரித்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, கடவுளுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வோமானால் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய மகிமைக்குள்ளாக நம்மை அழைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இடவிலே கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் அப்படிப்பட்டவர்களாக வாழுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்குள்ளாக மரித்து உமக்குள்ளாக உயிர்த்து ஆண்டவரே புதிய சமுதாயத்தை, புதிய ஆண்டவரே ஒரு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஒரு கூட்ட ஜனமாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அனைத்தையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட மக்கள் ஆண்டவரே இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கிருபை செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் வழியை செவங்கையிலும் தூய தந்தையே, ஆமேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய இல்லங்களில் இருந்தபடியே உலக திருச்சபையுடனே இணைந்து நம்முடைய விசுவாசத்தை பக்கமின் 15 உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கிடுவோம். பக்கமின் 15 அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தோரத்திலிருந்தெழுந்தினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வலிமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, சபையாருக்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பிலே வெளியிடப்பட்டுள்ள இந்த கொரோனா குறித்த அறிவிப்பிலே வழிபாட்டு தலங்கள் செயல்படுவதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே வழிபாட்டு தலங்கள் நடத்தக்கூடாது என்பதான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நம்மளுடைய ஆலயத்தினுடைய வழிபாடுகள் இணைய வழியிலே வருகிற வாரங்களிலே நடக்கும் என்பதை சபை மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை நம்மளுடைய வெள்ளி ஆராதனையானாலும் சரி ஞாயிறு ஆராதனையானாலும் சரி அனைத்தும் இணைய வழியிலே நடைபெறும் என்பதையும் சபை மக்கள் தவறாமல் அந்த இணையவழி ஆராதனையிலே பங்கு பெற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சபை மக்கள் நீங்கள் முடிந்த அளவு வெளியே செல்வதை தவிர்க்கவும். வெளியே செல்லும் பொழுது அரசாங்கம் கூறும் அனைத்து வழிமுறைகள் பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சபையார் நம் முழங்கால் படியிட்டு பொதுவான ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் மகா பரிசுத்த முழங்க நல்ல தந்தையே, ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி,
கடந்த நாட்கள் முழுவதும் கடவுளங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்து இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களில் இருந்தபடியே இணையத்தின் வழியாக உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய எல்லாவிதமான காரியங்களையும் நீ முன்குறித்து உம்முடைய திரு சித்தத்தின்படி நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்பொழுது கூட ஒரு சில பொதுவான ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸுக்காக அதனுடைய இந்த மூன்றாம் அலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அரசாங்கங்கள் சுகாதாரத்துறையின் வாயிலாக எச்சரிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு ஒத்தாசையும் பாதுகாப்பையும் தந்து நீர் எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கைடிச்சும் வேலைகளை ஆசிர்வதிங்க. குடும்பங்களிலே சமாதானத்தை தாருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கீழ்ப்படிதலையும் ஒழுக்கத்தையும் தாருங்க சுவாமி. எங்கள் மத்தியில் பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காய் சுபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தையும் விளக்கு பலனையும் தந்து வழி நடத்துங்க சுவாமி. பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காய் சுபிக்கிறோம். அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளிலே எங்களுக்குரிய எல்லா செப விண்ணப்பங்களையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உண்ண உணவில்லாமல் இருக்க இடமில்லாமல் உடுக்க உடையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எண்ணற்ற இயற்கை சீற்றங்களினாலே பொருளாதார நெருக்கடியினாலே கலவரங்களினாலே தீவிரவாத தாக்குதல்களினாலே மற்றும் அரசியல் குழப்பங்களினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரை அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக தேவையுள்ள மக்களுக்காக சமுதாயத்தினால் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கடவுள் நீர் அருள் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை அமைத்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய திருமறைக்கு நேராய் திருப்ப ஆண்டவர் நீர் அருள் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் புது ஜீவனுள்ளவர்களாய் எழும்ப கடவுள் எங்களுக்கு பலனை ஞானத்தையும் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. உடைய எல்லா தேவைகள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றும் உடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்துகிறோம். எங்களையே உம்முடைய காணிக்கையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் பலப்படுத்தும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியே ஜெபங்கேளும் தூய தந்தையே ஆமே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல மகாரங்களையும் மறவாதே ஆமே. நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக ஆமேன்.